வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிபிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மலாய் சிக்கன், இல்லைனா கிரீமி சிக்கன் கூட சொல்லலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் லிஸ்ட் வந்து தமிழ்லேயும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை பார்த்துக்குங்க. முதல் ஸ்டெப்பாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் 10-12 முந்திரி பருப்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்கேஸ் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை ஹெவி க்ரீமோ யூஸ் பண்ணிங்கன்னா முந்திரி பருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கன் மஞ்சள் போடாமல் கழுவி எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப்பு தயிர், நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அரைச்ச மாதிரி க்ரஷ்டு மாதிரி இருக்கும். அது கூட இன்னும் 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, சால்ட் 1/2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 3 டேபிள்ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடு ஆனதும் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குவோம். இது ஃபுல்லுமே மீடியம் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க, ஏன்னா நமக்கு வெள்ளை கலர்ல கிரேவி வரணும். நீங்க தீ அதிகமா வச்சீங்கன்னா எல்லாம் கலர் மாறி ப்ரௌன் கலர்ல மாறிடும். அதனால வெங்காயம் வந்து மெதுவா வெள்ளையாவே இருக்கணும், ப்ரௌன் ஆகக்கூடாது. அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க, ஏன்னா நம்ம காரத்துக்கு வேற எதுவும் போட போறது இல்லை, பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும்தான். அதனால பச்சை மிளகா இதுலயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க. போட்டுட்டு இப்ப இதை நல்லா மிதமான சூட்ல வதக்கிப்போம். கலர் மாறாம பாத்துக்குங்க, ரொம்ப ரொம்ப லைட்டா வறுபடணும். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானா போதும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சிக்கனையும் வதக்கிட்டே இருப்போம். அந்த சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வந்து சிக்கன் லைட்டா வந்து அந்த பிங்க் கலர் போற வரைக்கும் வதக்குவோம். இதுக்கு எப்படியும் 2-3 நிமிஷத்துக்கு கிட்ட ஆகும். இப்ப சிக்கன் வதங்கிடுச்சு, அதுல இருக்க தண்ணியும் சுண்ட ஆரம்பிச்சு சிக்கன் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 1/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கிட்ட சிக்கனை வேக வச்சுக்கலாம். நீங்க வந்து 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும் நல்லா கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க 1/4 கப்பு கிட்ட கூட தண்ணி ஊத்திக்கலாம். இந்த கிரேவி திக் ஆயிடும், ஏன்னா நம்ம வந்து முந்திரி அரைச்சி ஊத்திருக்கோம், அதனாலே இது நல்லா திக். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கனை தரப்போம். சிக்கன் வெந்துடுச்சா பார்ப்போம், வேக வைக்கலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வைக்க வச்சுக்கோங்க. இப்போ கிரேவியும் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ வேணும்னா நீங்க 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் ஹெவி க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். போடணும்னு அவசியம் இல்லை, உங்களோட சாய்ஸ் தான். இதுக்கப்புறம் இது மேலே கட் பண்ணி வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட நல்லா கொத்தமல்லி தழைய மேலே தூவி விட்டுருவோம். இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனாக வேணும்னா மேத்தி லீவ்ஸ், கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்களா, அதையும் 1/4 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் கிட்ட க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட அப்போ அது தீந்து போச்சு, அதனால நான் போடலை, பட் அது ஆப்ஷனல் தான். அது போடாமல் இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எம்மியான
க்ரீமி சிக்கன் இல்லை மலாய் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் சப்பாத்திக்கோ இல்லை ஒரு நான்கோ ஒரு சிம்பிள் புலாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பீஸ் புலாவுக்கு இதை சர்வ் பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம தகவல் போட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை பிரிஞ்சி லீவ்ஸ் ஆர் பே லீஃப்னு சொல்லக்கூடிய இலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இலையில சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனா நீங்க இந்த தகவல்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நினைப்பீங்க, ஓ இதுல இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. உலகத்துல பல நாடுகள்ல இந்த பிரியாணி இலை விளையுது. ஆனா அது எல்லாமே ஒண்ணு கிடையாது, எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா ஒரு நாலு வெரைட்டி மட்டும்தான் பார்க்க போறோம். அந்த நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா, டர்கிஷ் பே லீஃப், கலிபோர்னியா பே லீஃப், இந்தியன் பே லீஃப், மெக்சிகன் பே லீஃப். அதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. டர்கிஷ் பே லீவ்ஸ் இதை பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான பே லீவ்ஸ்னே கருதப்படுது. இதை ஸ்வீட் பே லீவ்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா குட்டையா நுனி வந்து ரவுண்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கோடு மட்டும்தான் நல்லா விசிபிளாக தெரியும். பே லீஃபே முத முத எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்ரேனியன் அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்தியன் பே லீஃப். நம்ம ஊர் பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா டர்கிஷ் பே லீஃப் மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நம்ம பட்டை சின்னமன் சொல்லக்கூடிய பட்டைக்கு க்ளோஸராக தான் இருக்கு. ஆனால் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கு, கொஞ்சம் லைட் க்ரீன் கலராகவும் இருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கு. நம்ம டர்கிஷ் பே லீஃப்ல ஒரு கோடு தான் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய குறுக்கில் கோடு இருக்கு. அதுதான் இதை வித்தியாசமாக காமிக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் பே லீவ்ஸ், இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரியாணி இலை மாதிரி இருந்தாலும் இதோட ஸ்மெல்லும் டேஸ்டரும் மற்ற இலையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டராக தான் இருக்குது. இந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக, அதோட எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப்பர்டாக இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இலையோட ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது. அதுதான் இதோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கலிபோர்னியா பே லீவ்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரியான பிளான்ட்லேருந்து வரக்கூடியது. இது வந்து மற்ற பிரியாணி இலை பிளான்ட் ஃபேமிலியே கிடையாது. இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மற்றதை விட ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு யூக்லிப்டஸ் இலைக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த இலையுமே பார்த்திங்கன்னா யூக்லிப்டஸ் இலை மாதிரி கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதை வந்து இந்த ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரில் சொல்கிறாங்க. பெப்பர் வுட்டு, ஸ்பைஸ் புஷ்ஷு, சின்னமின் புஷ்ஷு, பெப்பர் மின்ட், அந்த மாதிரி நிறைய பேரில் கூப்பிடுறாங்க. நான் இதை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேங்க, ஆனால் பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியல. இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு எந்த இலைன்னு தெரியாது. ஸோ கடையில் போய் இந்த இலையை நான் பே லீஃப்னு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஏன் இதை வந்து காஞ்ச இலையாக யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாக இலையாக யூஸ் பண்ணலையே அப்படின்னு? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி புதினா மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பாட்டே கசப்பாயிட்டோம். அதனால தான் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப யூஸ் பண்ணுறதுல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, முதலே போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கணும் அந்த இலையை. அப்போ தான் வந்து டிஷ் வந்து நமக்கு நல்லா வரும். அதனால தான் நம்ம வந்து நிறைய காஞ்ச இலை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் காஞ்ச இலை அப்படின்னா, ஃப்ரெஷ் இலை வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். இந்த காஞ்ச இலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம், அது கெட்டு போகாது. இதே ஒன்று ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மூணு நாலு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. ஆனால் அதோட ஃப்ளேவர் வந்து கம்மியாகுமே தவிர அந்த இலை வந்து காஞ்ச இலை வந்து கெட்டே போகாது. அதனால தான் நம்ம நிறைய காஞ்ச இலையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயுமே காஞ்ச இலை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் இலை பார்த்திங்கன்னா விலையும் கூட கம்பேரிட்டிவ்லி காஞ்ச இலையை விட. இன்னுமே இந்த இலையை பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய கடையில் விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரல் அதான் இதோட ஒரிஜினல் நேம். அப்படி தான் நிறைய கடையில் விற்பாங்க. என்ன இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்குறீங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. எனக்கு வீடியோ பெருசாக இருந்தாலும் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதோட பயன்கள் என்ன, இது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது இதில். அதனால் இன்னொரு வீடியோவில் நான் இதை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.